பாத்தீங்கன்னா சாவி எல்லாம் ஆன் பண்ணியாச்சு. பேட்டரி வந்து உங்களுக்கு வந்து நல்லாதான் இருக்கு. உங்களுக்கு கியர்ல எல்லாம் நியூட்ரல் பண்ணியாச்சு. பாத்தீங்கன்னா உங்க ஸ்டார்ட் பண்ணையில வந்து செல்ஃப் மோட்டர் வந்து நல்லா அடி வாங்குது, ஒரே அடியில வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டுது. பாத்தீங்களா உங்களுக்கு தெரியுதா, வண்டி வந்து செல்ஃப் அடிச்சோம்னா வந்து ஸ்டார்டே ஆக மாட்டுது ரொம்ப வந்து. ஆனால் பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு உங்களுக்கு, பேட்டரி கண்டிஷன்லாம் நல்லா தான் இருக்கு. அது வந்து எப்படி சரி பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி செல்ஃப் மோட்டர் வந்து நீங்கள் அடித்து ஒரே அடியில் எடுக்கலைன்னா வந்து ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட், இது வந்து ஸ்டார்டிங் ப்ராப்ளம். இது வந்து உங்களுக்கு அப்போயே நீங்கள் சால்வ் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் வந்து லாங்கில் போயிட்டு வர்றப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயா இடையில மாட்டிக்கிச்சுன்னா வண்டி வந்து ஸ்டார்ட்டே ஆகாது. நீங்கள் வந்து தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணுன்னு ட்ரை பண்ணால் கூட ஸ்டார்ட் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு வந்து தேவையான பவர் சப்ளை வந்து உள்ளே வந்து கரண்ட் வந்து பிளக்கில் வந்து கிடைக்காது. அப்படின்றப்ப இன்ஜின் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட்டே ஆகாது. இது வந்து நேற்றுலேருந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டு தான் இருக்குது. பெரும்பாலும் வந்து நீங்கள் சர்வீஸ் விட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் வராது. இது எதனால் வருதுன்னா வண்டி வந்து அதிகமாக வந்து ரன்னிங்கில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வரும். இல்லை சரியான மெயின்டெனன்ஸ் இல்லைன்னா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும், ஸ்டார்டிங் ப்ராப்ளம். இது வந்து நீங்கள் திரும்ப ரொம்ப ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பேட்டரி வந்து டவுன் ஆயிரும். அப்படின்றப்ப திரும்ப பேட்டரிக்கு வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டரு. இதில் வந்து 3 பிளக் பாயிண்ட் வரும். 3 பிளக்குக்குரிய வந்து ஸ்பார்க்கு வந்து பிளக் பாயிண்ட்க்கு வந்து கரண்ட் வந்து சப்ளை ஆகும். இந்த 3 பிளக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜினில் இருக்கும். டியூப்லர் ஸ்பேனர் சொல்லுவோம், அதாவது பிளக்கு கலெக்டர்னு ஸ்பேனர் ஒன்று இருக்குது. சைஸ் பார்த்தீங்கன்னா 21-22 அந்த சைஸு. அது 3 பிளக்கு வந்து இன்ஜின் ஆயில் ஊற்றுற மூடி பக்கத்தில் இருக்கும். 3 பிளக்குக்குரிய வயரையுமே கழட்டி விட்டுட்டு 3 பிளக்கு உள்ளே கூடி இருக்கும். அதில் டியூப் லெஸ் பண்ண மூலியமாக உள்ளே விட்டு 3 பிளக்கையுமே நம்ம கழட்டி அதில் வந்து பெட்ரோல் ஊற்றி நல்லா ஊற வச்சு அதில் இருக்க கார்பன் வந்து மேலே படல மாதிரி படைஞ்சிருக்கும். அதாவது புகை கரும்புகையில் தான் மேலே வந்து படைஞ்சிருக்கும். நல்லா பெட்ரோல் ஊற்றி வேஸ்ட் ப்ரெஷ் மூலியமாக நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்க கார்பன் வந்து சரியாயிடும். கண்டினியூஸாக வந்து ஸ்பார்க் கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 3 பிளக்குமே க்ளீன் பண்ணியாச்சு. இன்ஜின்லேருந்து கலாட்டி பெட்ரோலில் நல்லா ஊற வச்சு நம்ம பல்லு வளர்க்குற ப்ரெஷ்ஷு வேஸ்ட்டு ப்ரெஷ் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து நல்லா அந்த கருப்பாக இருக்கிற இடத்துல பூரா நல்லா தேய்ச்சோம்னா அந்த கார்பன் படைஞ்சிருக்க பூராமே ரிமூவ் ஆயிரும். அப்படி உங்களுக்கு போகாத பட்சத்தில் வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, சால்ட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பேக்கிங் சோடா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை லெமன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 3 தான் யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி பொறுமையாக க்ளீன் பண்ணிவிட்டு ஃபினிஷிங்கில் பெட்ரோல் ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா இந்த கார்பன் படிஞ்சிருக்கு பூரா சரியாயிடும் உங்களுக்கு. இப்படி நீங்கள் இது பண்ணுறது மூலிமா நீங்கள் உங்களுக்கு என்ன ஒரு யூசேஜ்னால் வண்டி ஸ்டார்டிங் ப்ராப்ளம் தான் ஸ்டார்ட் ஆயிரும், அது சால்வ் ஆயிரும் உங்களுக்கு. வண்டி பிக்கப் நல்லாயிருக்கும், ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும், கண்டினியூஸ் பார்க் வந்து இதில் கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் பிரச்சனைக்கு என்ன பார்த்தீங்கன்னா பிளக் வந்து க்ளீன் பண்ணி போடணும். இதில் 3 பிளக்கு இருந்துச்சு, 3 பிளக்குமே டியூப்லர் ஸ்பேனர் மூலிமா கழட்டி ரிமூவ் பண்ணி பெட்ரோல் ஊற்றி நல்லா ப்ரெஷ்ஷு பழைய ப்ரெஷ்ஷு மூலிமா வந்து க்ளீன் பண்ணி தேய்ச்சி வந்து வச்சுருக்கு. நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருப்பு கலரில் படிஞ்சிருக்கும், கார்பன் படிஞ்சிருக்கும். நம்ம அது வந்து க்ளீன் பண்ணுற மூலிமா தான் உங்களுக்கு இப்போ கண்டினியூஸ் கரண்ட் வந்து என்ன சொல்ல கண்டினியூஸ் ஸ்பார்க் வந்து கிடைக்கும். மேலே பிளாக்காகவே இருந்துச்சுன்னா வந்து அதில் ஒரு படலம் மாதிரி மேலே வந்து ஃபார்ம் ஆயிரும். அப்படின்றப்ப உங்களுக்கு கண்டினியூஸ் ஸ்பார்க் வந்து கிடைக்காது, விட்டு விட்டு தான் கிடைக்கும். அப்படின்றப்ப வண்டி வந்து கப்பு 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 கப்புன்னு அடைக்கும். வாங்க எப்படி மாட்டலாம்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பிளக்கு. இது பேர் தான் டியூப்லர் ஸ்பென்னர். இந்த மாதிரி டைப்பு ஸ்பென்னர் மட்டும்தான் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி பிளக்கை வந்து கழட்டவும் முடியும். திரும்ப இந்த ஸ்பென்னர் இந்த இதை வச்சு தான் வந்து மாட்டவும் முடியும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150-200 வரை வரும். இது வந்து நம்பர் சைஸ் பார்த்தீங்கன்னா 21-22 அந்த சைஸ் வாங்கிக்கோங்க. அதாவது இந்த வண்டி பெரும்பாலும் மேக்ஸிமம் காருக்கு புறாமே 21-22 தான் சேரும். அது கம்மியான சைஸ் இருக்கிற புறாமே பார்த்தீங்கன்னா பைக் மட்டும் தான் பிளக் கலெக்டர்ஸ் போயிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 3 வோல்ட்ஸ் இருக்கும் பார்த்தோம், 1, 2 அங்கே ஒன்று இருக்கும், 3.
இந்த மூணுதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளக் வந்து மாட்ட போகிறோம். இதான் மூணு பிளக்கு டியூப்லெஸ் ஸ்பேனரு. உங்களுக்கு உங்கள் வண்டி இந்த மாதிரி ஸ்டார்டிங் ப்ராப்ளம், செல்ஃப் வந்து அடிக்கு செல்ஃப் அடிக்குது தான் நான் வண்டி வந்து உடனே ஸ்டார்ட் ஆக மாட்டேது, ஒரு அஞ்சாறு ட்ரிப் அடிக்குது அப்படின்ற பட்சத்தில் என் வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா இதுதான் உங்களுக்கு காரணம். அதாவது செல்ஃப் மோட்டர் வந்து இக்னிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணோடனே உள்ளே வந்து ஸ்பார்க் மூலிமா கரண்ட் சப்ளை ஆகி பிஸ்டன் புறாமே சுத்த வைக்கிது செல்ஃப் மோட்ரு. அப்படின்றப்ப செல்ஃப் அடித்து வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னு என்ன கம்பெனா, கண்டினியூஸாக ஸ்பார்க் கிடச்சா மட்டும்தான் வண்டி வந்து இக்னிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகி வண்டி வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும் உங்களுக்கு. அப்படின்ற பட்சத்தில் வந்து செல்ஃப் மோட்ரு மட்டும் ஸ்டார்ட் ஆகுது, மோட்ரு வந்து இன்ஜின் வந்து செல்ஃப் மோட்டரோட வேலை என்ன பார்த்தீங்கன்னா, இன்ஜின் சாஃப்ட்டை வந்து சுற்றி விடுறது தான். சுற்றி விட்டோடனே வண்டி ஆட்டோமேட்டிக்காக ரன்னிங் ஆனோடனே செல்ஃப் மோட்ரு வந்து அப்படியே கட் ஆயிரும். அப்படின்ற பட்சத்தில் செல்ஃப் மோட்ரு வந்து கண்டினியூஸாக வந்து இன்ஜினை வந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்குது, ஆனால் இன்ஜின் வந்து இக்னிஷன் ஆகி ஸ்டார்ட் ஆக மாட்டேது. அப்படின்ற பட்சத்தில் மெயினாக என்ன ஒன்று வந்து ஃபியூல் பூராமே செக் பண்ணணும், ஃபியூல் கண்டினியூஸ் ஃபியூல் வந்து உள்ளே கிடைக்குதான்னு பார்க்கணும். சப்போஸ் அப்படி கிடைக்கிது அப்படின்னு ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா ஸ்பார்க் பிளக் மூலிமா வந்து கண்டினியூஸாக வந்து ஸ்பார்க் கிடைக்குதான்னு பார்க்கணும். அப்படின்ற பட்சத்தில் இந்த மூணு பிளக்குமே கழட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து கார்பன் வந்து படிஞ்சிருக்கும், இதனால் கூட வந்து வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கலாம். அப்படின்றப்ப இது வந்து பேசிக்காக நீங்கள் வந்து இதெல்லாம் செக் பண்ணிங்கன்னா, சப்போஸ் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பிளக்கில் கம்ப்ளைண்ட் இருந்தால் மட்டும் வண்டி ஸ்டார்ட் ஆகாது, நீங்கள் தள்ளி விட்டாலுமே வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஏன்னா பிளக்கில் கம்ப்ளைண்ட் இருக்க பட்சத்தில் எப்படி வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அதனால் அந்த பிளக்கை நீங்கள் மூணு பிளக்குமே கழட்டி பெட்ரோல் ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி மாட்டிட்டீங்கன்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிரும். இப்போ ஆல்ரெடி வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை, போன வீடியோவில் நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து அது எப்படி சரி பண்ணுறேன்னு சொல்லி நான் போட்டிருக்கேன், சால்வ் பண்ணலாம்னு சொல்லி இப்போ போட்டிருக்கேன். இப்போ இந்த மூணு பிளக்கையுமே நான் வந்து மாட்டிட்டு உங்களுக்கு வந்து நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த பிளக்கு மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டியூப்லெஸ் ஸ்பின்னரில் வந்து இதை வச்சு இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி ஓட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த இதில் அப்படியே உள்ளே வச்சு இப்படி சுற்றுற மூலயமா உள்ளே வந்து டைட் அடிக்கணும். இதே மாதிரி மூணு இதுக்கு வந்து மாட்டணும். நான் மாட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதான் அந்த மூணு பிளக்குக்குரிய பவர் சப்ளை. இந்த மூணு பிளக்கையும் மாட்டிட்டு இந்த வந்து வயரம் வந்து மாட்டணும். பார்த்தீங்கன்னா மூணு பிளக்குமே மாட்டியிருக்கேன் உங்களுக்கு, மூணு பிளக்கையுமே அந்தந்த இடத்துல வந்து மாட்டி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, இதே மாதிரி மூணு பிளக்குமே வரிசையாக வந்து மாட்டி வச்சுருக்கேன். இது நாங்கள் நீங்கள் வந்து ஃபுல்லாக டைட் பண்ணி ஏற்றிடுங்க, ஃபுல்லாக டைட் பண்ணி ஏற்றிட்டு இந்த மூணு பிளக்குக்குரிய வயர் வரும், ஆர்டர் ஆகிறோம். இந்த மூணு வயருமே நீங்கள் மாட்டிட்டு சரி பண்ணி பாருங்கள், வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிரும். அப்படியும் ஸ்டார்ட் ஆகல பட்சத்தில் வந்து என்ன கம்ப்ளைண்ட் சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கீழே வாட்ஸ்அப் குரூப் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், வேணுமா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மூணு பிளக்குமே மாட்டி டைட் வைக்க போகிறேன், ஆல்ரெடி மாட்டிட்டேன். இப்போ வந்து லைட்டாக வந்து டைட் வச்சுட்டு இந்த மூணு பிளக்கையும் வயரையும் மாட்டிடுவோம். பார்த்தீங்கன்னா இதான் மூணு பிளக்கு. இந்த மூணு பிளக்கையும் வந்து ஆர்டரை வந்து மாட்டிடுவோம். சும்மா கிளிப் மாதிரி தான் இருக்கும் இந்த பிளக்கு, அதுக்கு எந்தெந்த பிளக்கு எதுக்கு நேராக வருமோ அதுக்கு நேராக வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து மாட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மூணு பிளக்குமே உங்களுக்கு ஆர்டரை மாட்டியாச்சு, வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம்.
பாத்தீங்கனா வண்டி வந்து ஆன் பண்ணியாச்சு. அதுக்குள்ள நியூட்ரல் இருக்கான்னு பாத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிளக்கையும் க்ளீன் பண்ணி போட்டாச்சு. பிளக்கையும் க்ளீன் பண்ணி போட்டதில் வந்து வண்டி வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேது. சரி, என்னதான் பிரச்சனை சொல்லி இந்த ஏர் ஃபில்டர், இந்த ஓஸு, இதை நீங்கள் கழட்டி விட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாலும் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேது, ரொம்ப அடி வாங்குது. சரி, என்னங்க என்னதான் கம்ப்ளைண்ட் சொல்லி செக் பண்ணிடல பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே ஃபியூல் இன்ஜெக்ட் பண்ணுற சென்சார் ஒன்று இருக்கும், இதுக்குள்ள ஃபியூல் இன்ஜெக்ட் பண்ணுற சென்சார் ஒன்று இருக்கும், அது உரிய வயரை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கடிச்சு வச்சிருச்சு. இதனால் பார்த்தீங்கன்னா உள்ள சென்சாருக்கு வந்து சென்ஸ் பண்ண முடியல, ஃபியூல் வந்து சப்ளை ஆகாதனால பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேது, ரொம்ப செல்ஃப் அடி வாங்குது. இதுதான் காரணம். இப்போ இந்த இந்த இதை வந்து சரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க பேனட்டை வந்து கழட்டணும். இது எப்படி கழட்டணும்னு பார்த்தீங்கன்னா, நாலு நட்டு இருக்கும், அந்த நாலு நட்டை கழட்டிட்டு இந்த கியர் லிவரையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பேனட் மேலே ஓப்பன் பண்ண பின்னாடி தான் அதை கழட்ட முடியும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதான் பேசிக்காக நம்ம வந்து பார்க்குறது. பிளக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள், பிளக்கு நல்லா இருந்துச்சுன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிரும். அப்படியே ஸ்டார்ட் ஆக போகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளே எதுவும் எலி எலி கடிச்சு வச்சுருக்கும், எல்லாம் சென்சார் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் வண்டி எடுக்காது. அங்கே பூரா கலட்டிட்டு சரி பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த நாலு நட்டையும் கழட்டியாச்சு. நாலு நட்டையும் கழட்டிட்டு இந்த சீட் பெல்ட்டோட லாக்கரு, இந்த ரெண்டு நட்டை கழட்டினா அது வந்து பேனட் ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. இதான் பார்த்தீங்கன்னா ஃபுல், இந்த காருக்குரிய ஃபுல் இன்ஜின் செட்டப் பூராமே இதில் தான் இருக்கும். அது ஏர் ஃபில்ட்ரு. நீங்கள் வந்து சப்போஸ் ஏர் ஃபில்ட்ரு வந்து டஸ்ட் இருந்தாலுமே வண்டி ஸ்டார்ட் ஆகாது, அதனால் ஃபஸ்ட்டு எடுத்துடணும். ஏர் ஃபில்ட்ரு செக் பண்ணுங்கள். ரெண்டாவது கூலண்டில் கூலண்ட் இருக்கான்னு பாருங்கள், கூலண்ட் டஸ்ட்டாக இருந்தால் மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் மோட்டருக்கு வந்து வரக்கூடிய வயர் வந்து எதுவும் பவர் சப்ளை கட் ஆச்சுனாலும் செல்ஃப் எடுக்காது, விட்டு விட்டு எடுக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து பிளக் பாயிண்ட்டை பாருங்கள், பிளக்கு மூணு பிளக்குமே க்ளீன் பண்ணி போடுங்க. இன்ஜின் ஆயில் லெவல் செக் பண்ணிக்கோங்க, இன்ஜின் ஆயில் லெவல் செக் பண்ணுறது இருந்தால் இருக்குது. இந்த கம்பியை எடுத்து பார்க்குற மூலியமாக இன்ஜின் ஆயில் லெவல் வந்து செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது இன்ஜின் ஆயில் வந்து பிளாக் ஆகிடுச்சு. இன்ஜின் ஆயில் வந்து கம்பல்சரி மாற்றணும் இந்த வண்டிக்கு. இப்போ இன்ஜின் ஆயில் மாற்றல பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் மட்டும் மாற்றக்கூடாது, அதோட சேர்த்து ஆயில் ஃபில்டர் ஒன்று இருக்கும், அதையும் சேர்த்து தான் மாற்றணும் எப்பயுமே. இப்போ இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் சொல்லி பார்த்தோம், பிளக்கை வந்து சரி பண்ணி க்ளீன் பண்ணி மாட்டியாச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் வயர் வந்து துண்டாக கட் ஆயிருச்சு. இதான் வந்து ஏர் ஏர் ப்ளஸ் ஃபியூல் வந்து மிக்சிங் ஆகி உள்ளே வந்து போகக்கூடிய இது ஸ்பாட். இதோட ஒர்க்கு வந்து இந்த இருக்கு பார்த்தீங்களா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் கேபிளோட கனெக்டரு. நம்ம அங்கே ஆக்சிலேட்டர் மிதிக்க மிதிக்க இது வந்து மூவ் ஆகும். இப்போ வாங்க அந்த இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த வயரை வெஸ்ட் ஆஃப் ஃபயரிங் போட்டு வந்து ஜாயின் பண்ணிவிட்டு மாட்டிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன கம்ப்ளைண்ட் தான் இந்த வண்டியில், பிளக்கு க்ளீன் பண்ணி போட்டு வண்டி எடுக்கலைன்னு சொல்லியிருந்தோம்ல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த சென்சாருக்கு வந்து வயர் கட் ஆயிருச்சு, அதாவது ஃபியூல் இன்ஜெக்ட் பண்ணுறக்கூடிய ஃபியூல் சப்ளை பண்ணக்கூடிய அந்த ஒரு சின்ன பார்ட் மாறுவோம், அதில் வந்து எலி கடிச்சு வயர் வந்து கட் பண்ணதுனால வந்து உங்களுக்கு வந்து சென்சார் வந்து ஃபியூல் உள்ளே வந்து அனுப்ப மாட்டேது. கொஞ்சம் லேட்டாக வந்து என்ன சொல்ல, கொஞ்சம் பாதி வயர் மட்டும் டச் ஆகி ஒரு வயர் சுத்தமாக கட் ஆகிடுச்சு அப்படின்றப்ப பாதி ஃபியூல் மட்டும் உள்ள சப்ளை ஆகும், பாதி ஃபியூலோட சப்ளை ஆகாது உங்களுக்கு, விட்டு விட்டு உங்களுக்கு சப்ளை ஆகும் அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இப்போ வந்து அந்த சென்சாருக்குரிய வந்து எக்ஸ்ட்ரா வயரிங்லாம் போட்டு டேப் அடிச்சு ஃபுல்லன்னு சொல்லி பண்ணி வந்து மாட்டியாச்சு. இப்போ வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் இப்போ வந்து எப்படி எடுக்குதுன்னு சொல்லி. எப்பவுமே கீ ஆன் பண்ணி ஒரு 3 செகண்ட் வந்து வண்டியை வந்து வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா ஃபியூல் பம்ப் வந்து அப்போ தான் சப்ளை ஆகி ஃபியூல் பம்ப் வந்து பம்ப் ஆகும்.
அந்த ஒரு உருன்னு மாதிரி வந்து சவுண்டு கட் பண்ண பின்னாடியே திரும்ப வந்து நீங்கள் வண்டியை சாவி வந்து ஆன் பண்ணுங்கள். 3 செகண்ட் கழிச்சு திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா வண்டி இப்போ பழையபடி குட் கண்டிஷனில் வந்து வேலை ஆத்தாச்சு. பழையபடி பார்த்தீங்கன்னா செல்ஃப் அடித்து உடனே வந்து எடுக்குது. திரும்பி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, வண்டி வந்து பிம்பில் ஸ்டார்ட் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த வண்டி அப்படியே ஒரு டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டு வண்டி பிக்கப் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ரெண்டாவது ஆக்சிலேட்டர் கொடுக்கல வந்து கப்பு கப்புனு அடுத்து அடுத்து போச்சுனாலும் மேஜராக வந்து ஃபியூல் இன்ஜெக்டர் இந்த மாதிரி எம்பி இது வந்து எம்பிஎஃப்ஐ இன்ஜின் சொல்லுவோம். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் தான் ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா. வாங்க வந்து இப்போ வந்து வண்டியை டெஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டு வண்டி ஓட்டி பார்த்துட்டு இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எல்லா கம்ப்ளைண்ட்டுமே சரி பண்ணியாச்சு. இப்போதைக்கு வந்து ஒரு 500-600 கிலோமீட்டர் வந்து வண்டி ஓட்டலாம். அதுக்கப்புறம் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜின் ஆயில் ஏர் ஃபில்டர் வந்து இன்ஜின் ஆயில் ஏர் ஃபில்டர் ஆயில் ஃபில்டர் மூணுமே கம்பல்சரி வந்து நம்ம மாற்றி ஆகணும். நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்லியாச்சு, வாங்க செக் பண்ணி பார்ப்போம்.